வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சசிகுமார் நம்ம சேனல் நேம் கீதாஸ்ரீ யூடியூப் சேனல் கடவுள் நம்பிக்கை இன்றைய புதிய தலைப்பு தோல்வியை வென்று லட்சியத்தை அடைவது எப்படி தோல்வியைத் தாண்டி முயற்சி செய் வெற்றி உன்னை தேடி வரும் அயராது முயற்சி செய்தால் உலகில் எல்லாம் எளிதாகும் மூச்சு உள்ளவரை முயன்றிடு முடியாதது எதுவும் இல்லை முயன்றால் இவ்வுலகை நீ வெல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோத்துட்டீங்களா உங்கள் தோல்வியை உங்களால் ஏற்றுக்க முடியலையா சரிங்க அமைதியாக இருங்க தோல்வியை ஜெயிக்கணும்னா நமக்கு ரொம்ப பொறுமை வேணுங்க நம்ம மனசு வலிக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கி தான் வேணும் தோல்வியில் நமக்கு தேவைப்படுற விஷயம் அமைதி தன்னம்பிக்கை மனதை இது மூணுமே ரொம்ப முக்கியங்க வாங்க அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அமைதிங்க எல்லாம் சொல்லுவாங்க தோல்விக்கு வெற்றி முதல்படி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வெற்றிக்கு முதல்படியே அமைதிதாங்க அமைதி ஏன் வேணும்னா நம்ம ஜெயிக்கிற காலத்தில் நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்கங்க உங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்துவாங்க ஸோ அந்த காலம் போகிறதே உங்களுக்கு தெரியாது ஆனால் தோல்வி அந்த மாதிரி இல்லைங்க நம்ம இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஏண்டா இருக்கிறன்னு தோணும் என்னடா வாழ்க்கைன்னு தோணும் நம்ம வாழ்க்கையே இருட்டாக்கிருங்க நம்ம வாழ்க்கையில் தோல்வி ஒரு டைம் வந்துச்சுன்னா குறஞ்சது மூணு மாதம் இல்லைன்னா ஆறு மாதம் ஏன் ஒரு வருஷம் கூட ஆகலாங்க அது நம்ம தோல்வியை பொறுத்திருக்கு இதை நம்ம கடக்கணும்னா ஃபஸ்ட்டு அமைதியாக இருக்கணுங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் நம்ம கூட இப்போ இருப்பாங்களான்னு கேட்டால் சொல்ல முடியாது நம்ம கூட இருந்தவங்களே இப்போ இருப்பாங்கன்னு கேட்டால் தெரியாது தனியாக இருந்து தான் போராட வேண்டிய சூழ்நிலை வரும் தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க தனியாக இருந்தவங்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும் நம்மளை சுற்றி நிறைய நடக்குங்க ஏன் நம்ம செய்யாத தப்புக்கு கூட நம்ம தான் காரணம்னு நம்ம மேலே விழும் இதையெல்லாம் சமாளித்து தோல்வியிலிருந்து வெளியே வரணுன்னா அமைதி ரொம்பவே முக்கியங்க இஷ்டப்பட்டு வாழ்கிறப்ப எந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷம் கிடைக்குதோ கஷ்டம் வர்றப்ப அந்த அளவுக்கு நம்ம அமைதியை கொடுக்கணுங்க அப்போ தான் தோல்வியிலிருந்து போராடி வர முடியும் அடுத்து ரெண்டாவது தைரியங்க மனசு வந்து ஒரு குழந்த மாதிரிங்க அதுக்கு தனியாக இருக்கவும் தெரியாது இருட்டான தோல்வியும் பிடிக்காதுங்க நம்ம தோல்வியில் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது என்னவோ மனசு தாங்க ரொம்ப உடையும் தாங்கவே முடியாத வலி இருக்கும் ஒருத்தரை உடல் அளவில் அடித்தா கூட ஒரே நாளில் செத்துருவாங்க ஆனால் மனசளவில் அடித்தா வாழ்நாள் வரைக்கும் செத்துக்கிட்டே இருப்பாங்க என்ன மனசு அளவுக்கு பலகீனமானது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு மனதைரியம் ரொம்பவே முக்கியங்க கலங்கன குட்டையில் மீன் பிடிக்க முடியாது அதே மாதிரி கொழம்பன மனசில் நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாதுங்க எடுக்கிறதும் நிலைக்காது ஆயிரம் பேர்கிட்ட ஐடியா கேட்கலாங்க ஆனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்யணும் வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ அது அந்த முடிவு நம்மளுதாக தான் இருக்கணும் அப்போ தான் மனதைரியம் இருந்து கொஞ்சம் அதிலிருந்து வெளியே வர முடியும் அடுத்து தன்னம்பிக்கை அமைதி மனதைரியம் தோல்வியிலிருந்து மீண்டு வர தன்னம்பிக்கை தாங்க ரொம்ப முக்கியம் தோத்துட்டோம் நம்ம வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்னு ஒவ்வொரு நொடியும் இல்லை நமக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குது இருக்குதுன்னு கொண்டு வந்து உங்கள் எதிர்காலத்தை உங்கள் கிட்டேயே அறிமுகப்படுத்துறதே உங்கள் தன்னம்பிக்கை தாங்க நம்ம சாப்பிடணுன்னா நம்ம கைதாங்க நமக்கு உதவும் அதேமாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா நம்ம தன்னம்பிக்கை தாங்க நமக்கு வேணும் இந்த மோம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் எப்பேற்பட்ட தோல்வியாக இருந்தாலும் ஒரு மனுஷன் அதிலிருந்து ஜெயிச்சு வந்துடலாங்க ஓகே நண்பர்களே இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ நல்ல தலைப்பில் உங்களையும் நான் சந்திக்கிறேன் ஓகே பாய்